முள்ளங்கி வச்சு சாம்பார் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இட்லி தோசைக்கு ரொம்ப பொருத்தமான அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கியில் நார்ச்சத்துக்கள் நீர்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் பிரச்சனையை வந்து சரி செய்யுது, சுவாச கோளாறு சரி செய்யவும், அப்புறம் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது. சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதோட நன்மைகள் இன்னும் நிறைய இருக்குதுங்க. இது உங்கள் ராம் சமையல், இது உங்களுக்கான சேனல். இதா உங்கள் ராம் சமையலோட ஒரிஜினல் பேஜ். ராம் சமையலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ரொம்பவும் சுவையான முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கியோட ஸ்மெல்லு நிறைய பேருக்கு பிடிக்காது. நம்ம இதை வதக்கிட்டு செய்யும்போது அதோட பச்சை ஸ்மெல் எதுவுமே தெரியாது. செம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கே இது முள்ளங்கி சட்னின்னு சொன்னால் தான் அவங்களுக்கே தெரியும். இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ரெண்டு ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். இப்போ நீங்கள் முள்ளங்கி சட்னி செய்யணும்னு நினச்சிங்கன்னா வாங்கின ரெண்டு நாள்லேயே செஞ்சிடணும். ஒரு வாரம் கழிச்செல்லாம் செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. எந்த காய்கறியுமே வாங்கின ரெண்டு மூணு நாளில் செய்கிறதுக்கும் ஒரு வாரம் கழித்து செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? முள்ளங்கியை தோல் சீவிட்டு மெல்லிசாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வதக்கும் போது நல்லா சீக்கிரமாகவும் வேகும், பச்சை வாசனையும் போயிடும். முள்ளங்கியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு நாலு பல் பூண்டு, ஒரு கப் தேங்காய், இது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும், பழைய தேங்காயெலாம் போடாதீங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், ரெண்டு டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டேபிள்ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு தேவையான மிளகாய் வெத்தல், நான் மூணு மிளகாய் வெத்தல் எடுத்துருக்கிறேன். ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், மிளகாய் வெத்தல் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதை வந்து லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டுலாம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முள்ளங்கியை சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். முள்ளங்கி பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, பச்சை வாசனையும் போயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயையும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. கலந்த பிறகு ஆற வச்சுருங்க. இந்த கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து அரைக்கும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் நார்மலாகவே தேங்காய் சட்னியெலாம் அரைக்கும்போது கூடவே கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து தான் அரைப்பேன். செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அது மாதிரி இது கூட நீங்கள் கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. புளி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இது உங்களோட விருப்பம்தான். எல்லாம் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு
கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், மிளகாய் வத்தல் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்குறோம்ல, அதை அரைச்சிக்கலாம். பருப்பெல்லாம் அரைச்ச பிறகு வதக்கி வச்சுருக்கிற முள்ளங்கி வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம கொரகொரப்பாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்த பிறகு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து தாளிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தாளித்து இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிருச்சு. இட்லி, தோசை, வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த முள்ளங்கி சட்னியை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ராம் சமையல முதல் தடவை பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.